வார சந்தை மூடல், சாலையோரத்தில் கடைகள், வியாபாரிகளால் கொரோனா பரவும் அபாயம். கோவை மாவட்டம் காரமடை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தினசரி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு வாரந்தோறும் வெள்ளி என்று வார சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இந்த மார்க்கெட் மூடப்பட்டது. எனினும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான காய்கறிகள், மளிகை பொருட்கள் மட்டும் இயங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து காரமடையில் தினசரி மார்க்கெட் அருகே கோவிட் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் வியாபாரிகள் சாலையின் இருபக்கமும் கடைகளை போட்டு காய்கறி மற்றும் மளிகை பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். பொருட்களை வாங்க பொதுமக்களும் அதிக அளவில் வருவதால் காரமடை வட்டாரத்தில் குறைந்து வரும் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் நெடுஞ்சாலையில் தடைகள் போடப்படுவதால் சாலை விபத்துக்கள் நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை நெடுஞ்சாலை துறையினரும் கண்டு கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனால் காரமடையில் சாலையோர கடைகளை அகற்றிவிட்டு தினசரி செயல்பட்டு வந்த காய்கறி மார்க்கெட்டினை திறக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார். இதுவரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொரோனா ஜாஸ்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்களுக்கு தயவு செய்து சந்தைக்குள்ளே போக தடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.